ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கொரோனா வேக்சின் போட்டீங்க அப்படின்னா, போட்டு அன்னைக்கு இல்லை அப்படின்னா மறுநாள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்த அப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போன அப்புறம் ஆரோக்கிய சேது இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து இருக்கும். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஒரு சில பெர்மிஷன் கேட்கும், எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ண அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் டு வெரிஃபை அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய நேம் மற்றும் ஸ்டேட்டஸ், அதாவது வேக்சின் டோஸ் 1 போட்டிங்களா, வேக்சின் டோஸ் 2 போட்டிங்களா, எல்லாமே இருக்கும். அது பக்கத்தில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் வெள்ளை கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you friends, thanks for watching.